வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் தமிழ் இயல் ஆறுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்க்கீதாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை ஓகே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில் நம்ம டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம் இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெலகிராமில் போட வேணாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று இழிவரல் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா சிறுமை அப்படிங்கிற பொருள் தரும் மறுக்கை அப்படின்னா வியப்புங்கிற பொருள் தரும் வெகுளி அப்படின்னா சினம் அப்படிங்கிற பொருள் தரும் உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பதினைந்து நரம்புகளை கொண்டது சகடையால் அப்படிங்கிறது தவறு பதினாறு நரம்புகளை கொண்டது தான் சகடையால் ஓகே தேர்டு கொஸ்டின் நகுலன் மொத்தம் எத்தனை புதினங்களை எழுதியுள்ளார் அப்படிங்கிறது எத்தனை புதினங்கள் ஆப்ஷன் பி ஏழு புதினங்களை எழுதியுள்ளார் ஃபோர்த்து கொஸ்டின் மாதவி எத்தனையாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினால் அப்படின்னா ஆப்ஷன் டி பன்னிரெண்டாவது வயதில் தான் மாதவி வந்து ஆடலை அரங்கேற்ற விரும்பினாங்க ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் நகையே அழுகை இலிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவக என்று என்ற வரிகள் பொருளதிகாரத்தின் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் இதற்கான ஆன்சர் ஓகே வாரம் அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா தெய்வ பாடல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும் ஓடை அப்படின்னா முகப்படாம் அப்படிங்கிற பொருள் தரும் விருந்து அப்படின்னா புதுமை அப்படிங்கிற பொருள் தரும் நித்திலங்கிற சொல் முத்துங்கிற பொருள் தரும் ஓகே ஆப்ஷன் சிதா இதற்கான ஆன்சர் செவன்த் கொஸ்டின் தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கு இந்த வரிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது எந்த காண்டம் அப்படின்னா ஆப்ஷன் சி பூகார் காண்டத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது எய்த்து கொஸ்டின் ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்கும் இதனை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா ஆப்ஷன் சி கலவை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஓகே நைன்த் கொஸ்டின் காலிலிருந்து செருப்பை கலற்றி வாசலில் விடும்போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது இந்நிகழ்வு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ மீ அண்மை காட்சி துணிப்பு தான் இந்நிகழ்வு ஓகேங்களா ஓகே டென்த் கொஸ்டின் தி கிரேட் டிக்டேட்டர் என்ற படத்தை சார்லி சாப்லின் எந்த ஆண்டு எடுத்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஓகேங்களா அதாவது ஹிட்லர் அப்படிங்கிற அந்த ஒரு கொடுகோலரை பற்றி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஓகே லெவன்த் கொஸ்டின் குளோசோ விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி காட்சிகளை மாற்றி பாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கி காட்டுவது தான் குளோசோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க டுவெல்த் கொஸ்டின் சார்லி சாப்லின் வறுமை மிக்க தன் இளமை நிகழ்வை எந்த படத்தில் காட்டி அப்படின்னா ஆப்ஷன் ஏ தி கிட் அப்படிங்கிற அந்த படத்தில் தான் வறுமை மிக்க தன்னுடைய இளமை வாழ்க்கையை அவர் நடித்து காட்டியிருப்பார் ஓகே தேர்ட்டின் கொஸ்டின் அதாவது கீழ்கண்டவற்றில் சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா ஐரோப்பா திரைப்பட விழாவில் கெய்ரோ அப்படிங்கிற சிறந்த நடிகருக்கான விருது அப்படிங்கிறது தான் தவறானது அவர் கெய்ரோ விருது பெற்றது கெய்ரோவில் சிறந்த நடிகருக்கான விருது பெற்றதெல்லாம் கரெக்டு ஆப்பிரிக்கா ஆசிய திரைப்பட விழாவில் தான் அந்த கெய்ரோவான சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருப்பார் ஓகே ஃபோர்டீன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய தொடர்நிலை ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் எழுத்தாலும் தொடர்பு ப ஏற்படுத்தும் செய்யல் வகையை குறிக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான் ஓகேங்களா ஒரு தொடர்நிலைங்கிறது ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் ஓகேங்களா தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய செய்யுள் வகையை குறிக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கூற்று இரண்டு தொடர்நிலை இரண்டு வகைப்படும் அவை பொருள் தொடர்நிலை சொல் தொடர்நிலை அப்படின்னு இரண்டு வகைப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி அப்போ ஃபோர்டீன் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது தான் ஃபிஃப்டீன் கொஸ்டின் காப்பியத்தை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மாகாவியம் அப்படிங்கிறதா ஓகேங்களா இது வந்து பொருந்தா இந்த அகலக்கவி விருத்த செய்யுள் தொடர்நிலை செய்யுள் இந்த மாதிரி ஒரு ஆறேழு பேர் இருக்குது காப்பியத்தை குறிக்கக்கூடிய பேர்கள் இதெல்லாமே காப்பியத்தை குறிக்கும் மா காவிங்கிறது காப்பியத்தை குறிக்காது ஓகே சிக்ஸ்டீன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று காப்பியம் தமிழ் மொழியில் காவியம் என வழங்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா காப்பியம்ங்கிறது வட தான் என்ன வழங்கப்படுது காவியம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது ஓகே கூற்று இரண்டு காப்பியம் என்னும் சொல்லை காப்பு கூட்டல் இயம் என பிரித்து செய்யுலை காப்பது இயம்புவது வெளிப்படுத்துவது என்றும் மொழியை சிதையாது காப்பதும் என்றும் காரணம் கூறுவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் ஓகேங்களா அதாவது காப்பியம்ங்கிறது அந்த சொல்லை பிரித்து செய்யுளை காப்பது அப்படிங்கிறது வராது ஓகேங்களா மரபை காப்பது அப்படிங்கிறது தான் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த சிக்ஸ்டீன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறது தான் ஓகே செவன்டீன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் சருக்கம் அப்படின்னா சூலாமணிங்கிற பொருள் தரும் இளம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற பொருள் தரும் படலம் அப்படின்னா கந்த புராணம் அப்படிங்கிற பொருள் தரும் அந்த அதாவது பொருள் தராது சாரி அதை அதை குறிக்கக்கூடிய ஒரு சிறு பிரிவுகள் ஓகேங்களா படலம்னா கந்த புராணத்தோடு வரும் அதே காண்டம் அப்புடின்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா மதுரை காண்டம் கூடல் காண்டம் வஞ்சிக் காண்டம் புகார் காண்டம் இந்த மாதிரி காண்டங்கள்லாம் அதில் தான் வரும் ஓகேங்களா ஓகே இந்தக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஓகே எயிட்டீன் கொஸ்டின் பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்டு விளங்கும் காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி அப்படிங்கிற அந்த ஒரு காப்பியம்தான் ஓகே அடுத்து நைன்டீன் கொஸ்டின் பாவிகம் என்பது காப்பிய பண்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது டுவெண்ட்டி கொஸ்டின் விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை எவை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஓகேங்களா ஓகே டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் தின்னியராக பெறின் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படிங்கிறது அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொற் பொருள் பின்வரு நிலை ஓகேங்களா ஓகே டுவெண்ட்டி டூ கொஸ்டின் ஐம்பெருங்காப்பியங்கள் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மயிலைநாதர் அவர்கள்தான் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பூரணார் அவர்கள்தான் தான் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் முழுமைக்கும் உரை எழுதியிருக்காரு ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஜார்ஜ் மிலி அப்படிங்கிறவர் தான் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வைமு கோதைநாயகி நாயகி அம்மாள் எத்தனை நாவல்களை எழுதியுள்ளார் அப்படிங்கிறது எத்தனை நாவல்கள் ஆப்ஷன் டி நூற்றி பதினைந்து நாவல்களை வைமு கோதைநாயகி நாயகி அம்மாள் அவர்கள் எழுதியிருக்காங்க ஓகே நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கான ஆன்சர் பார்த்துட்டோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெலகிராமில் போட வேணாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ